அனைத்து உறவுகளுக்கும் வணக்கம். நாம் இன்றைய வீடியோவில் பார்க்க இருப்பது எதிர்வரும் ஐபிஎல் 2023 ஆண்டு சுற்றுப்பாடுகளுக்கான போட்டி அட்டவணைகளின்படி சிஎஸ்கே மற்றும் மும்பை இந்தியன்ஸ் ஆகிய இரண்டு அணிகளுக்கு இடையிலே இரண்டு போட்டிகள் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்றது. இதற்கமைய இரண்டு போட்டிகள் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்றமை இந்த சிஎஸ்கே மற்றும் மும்பை இந்தியன்ஸ் ஆகிய இரண்டு அணிகளிலே எந்த அணியினருக்கு ஒரு சாதகமான தன்மையினையும் எந்த அணியினருக்கு ஒரு பாதிப்பான ஒரு தன்மையினையும் ஏற்படுத்திக் கொள்ளப் போகின்றது என்பது தொடர்பாகவே நாம் முழுமையாக பார்க்கக்கூடியதாக காணப்படும். அதன் அடிப்படையில் பார்க்கின்ற சந்தர்ப்பத்தில் என்னை பொறுத்தவரையில் இது இந்த இரண்டு அணிகளுக்கும் ஒரு சாதகமான ஒரு தன்மையாகவே காணப்படுகிறது. ஏனென்று பார்க்கின்ற சந்தர்ப்பத்தில் இந்த இரண்டு அணிகளும் கிட்டத்தட்ட ஒரு சமபலம் வாய்ந்த பொறுவர்களைத்தான் வைத்திருக்கின்றார்கள். அதன் அடிப்படையில் பார்க்கின்ற சந்தர்ப்பத்தில் இந்த சிஎஸ்கே மற்றும் மும்பை இந்தியன்ஸ் ஆகிய இரண்டு அணிகளுக்கும் இடையில் இரண்டு போட்டிகள் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தாலும் அந்த இரண்டு போட்டிகளிலே ஒரு போட்டியானது சிஎஸ்கே அணியினருடைய சொந்த மைதானத்திலும் மற்றும் ஒரு போட்டியானது மும்பை இந்தியன்ஸ் அணியினுடைய சொந்த மைதானத்திலும் இடம்பெறுவதன் காரணமாக அந்தந்த மைதானங்களிலே அவர்கள் மிகச்சிறந்த பெறுவர்களை தங்களுடைய சொந்த மைதானத்திலே வைத்திருப்பதன் காரணமாக மிக இலகுவாக அந்த இரண்டு போட்டிகளிலே ஒவ்வொரு போட்டிகளையும் அந்தந்த அணிகள் தங்களுடைய சொந்த மைதானத்தில் வெற்றி பெறுவதற்குரிய வாய்ப்புகள் காணப்பட்டது. இதன் அடிப்படையில் ஆய்வு செய்கின்ற சந்தர்ப்பத்தில் இந்த சிஎஸ்கே மற்றும் மும்பை இந்தியன்ஸ் ஆகிய இரண்டு அணிகளும் இதுவரை மொத்தமாக 36 போட்டிகளிலே விளையாடியிருக்கின்றார்கள். இந்த 36 போட்டிகளிலே 15 போட்டிகளில் மட்டுமே சிஎஸ்கே அணியினர் வெற்றியினையும் 21 போட்டிகளிலே இந்த மும்பை இந்தியன்ஸ் அணியினர் வெற்றியினை பெற்றிருக்கின்றார்கள். எனவே மொத்த பெறுவர்களின் அடிப்படையில் மும்பை இந்தியன்ஸ் அணியினர் சற்று ஒரு முன்னிலையில் காணப்பட்டாலும் என்னை பொறுத்தவரையில் கடந்த 3 வருடங்களில் மட்டும் இந்த மும்பை இந்தியன்ஸ் மற்றும் சிஎஸ்கே ஆகிய இரண்டு அணிகளும் 6 போட்டிகளிலே விளையாடியிருக்கின்றார்கள். 6 போட்டிகளிலே தலா 2 அணிகளும் 3 வெற்றிகளை பெற்றிருப்பதன் மூலமாக ஒரு சமபலம் வாய்ந்தவர்களாகவே காணப்பட்டார்கள். இதன் அடிப்படையில் பார்க்கின்ற சந்தர்ப்பத்தில் இந்தியாவிலே இந்த 35 போட்டிகளிலே 29 போட்டிகள் இந்தியாவில் நடைபெற்றிருக்கின்றது. இந்த 29 போட்டிகளிலே 10 போட்டிகளில் இந்த சிஎஸ்கே அணியினரும் 19 போட்டிகளில் மும்பை இந்தியன்ஸ் அணியினரும் வெற்றியினை பெற்றிருக்கிறார்கள். இதன் அடிப்படையில் பார்க்கின்ற சந்தர்ப்பத்தில் சற்று மும்பை இந்தியன்ஸ் அணியினருக்கு ஒரு சாதகமான தன்மை தோற்றுவித்தாலும் இந்த ஐபிஎல் 2023 ஆண்டு சுற்றுப்போட்டிகளுக்கான போட்டி முறைமைகளின்படி அவர்களுடைய சொந்த மைதானங்களிலே ஒவ்வொரு போட்டிகள் ஏற்பாடு செய்யப்பட்டிருப்பதன் காரணமாக இந்த சிஎஸ்கே அணியினுடைய சொந்த மைதானமான சேப்பாக் மைதானத்திலே மும்பை இந்தியன்ஸ் அணியினருக்கு எதிராக மிகச்சிறந்த பெறுபவர்களை சிஎஸ்கே அணியினர் வைத்திருக்கின்றார்கள். அதேபோன்று சிஎஸ்கே அணியினர் மும்பை இந்தியன்ஸ் அணியினுடைய சொந்த மைதானத்திலே மிக மோசமான பெறுபவர்களை வைத்திருக்கின்றார்கள். அதன் அடிப்படையில் அவர்களுடைய சொந்த மைதானத்திலே அவர்கள்தான் வெற்றி பெறுவதற்குரிய அதிகளவான வாய்ப்புகள் அமைந்திருக்கின்றது என்பது எனது கணிப்பாக காணப்பட்டது. எனவே இந்த ஐபிஎல் 2023 ஆண்டு சுற்றுப்போட்டிகளுக்கான போட்டி அட்டவணைகளின்படி இந்த இரண்டு அணிகளுக்கு இடையிலே இரண்டு போட்டிகள் ஏற்பாடு செய்யப்பட்டிருப்பது ஒரு சமபலம் வாய்ந்த தன்மையினை காட்டுகின்றது. ஒவ்வொரு போட்டியிலும் ஒவ்வொருவர் அணிகளும் வெற்றி பெற்று இரண்டு போட்டிகளிலே தலா ஒவ்வொரு வெற்றியினை இந்த இரண்டு அணிகளும் பெற்றுக்கொள்வார்கள் என்பதுதான் எனது கணிப்பு. உங்களுடைய கணிப்புகள் என்ன என்பது தொடர்பான தகவல்களை கமெண்ட் செக்ஷனில் தெரிவித்துக் கொள்ளுங்கள். மற்றபடி வீடியோக்கு லைக் பண்ணுங்கள்.